எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கணபதி. நான் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன். வீடு கட்டுறதுக்காக கிருஷ்ணகிரியிலேருந்து நான் ரெண்டு பிளாட் வாங்கினேன். பிளாட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு என்ஜினியர் பிளாட் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட நான் பிளாட்டை காமிச்சேன். பிளாட்டை பார்த்ததுக்கப்புறம் அவர் ஒரு வரைபடம் எனக்கு கொடுத்தாரு. பட் அந்த வரைபடம் எனக்கு அவ்வளோ நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அந்த மாடல் எனக்கு பிடிக்கல. அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு தெரிந்த ஆட்கள் மூலமாக மறுபடியும் ஒரு என்ஜினியரை தொடர்பு கொண்டு அவரிடமிருந்து ஒரு வரைபடம் வாங்கினேன். எனக்கு இவர்கிட்ட வாங்கின வரைபடம் மனசுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் இவர் கொடுத்த மாடலில் வீடு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். என்ஜினியர் கொடுத்த வரைபடம் அப்படிங்கிறதுனால வாஸ்துப்படி எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி கடந்த வருடம் 2019 நவம்பர் மாதம் நான் பேஸ்மெண்ட் வேலையை ஆரம்பித்தேன். பேஸ்மெண்ட் வேலையை நான் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேங்க. வீட்டு வேலையை இந்த வருஷம் 2020 நவம்பர் மாதம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருந்தேன். வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய நாள் உள்ளது. அதனால் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் எந்தெந்த மாடலில் வீடு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி நான் யூடியூப்பில் வாஸ்து நிபுணர்கள் வீடியோ பார்த்துட்ருக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு கொடுத்துருக்கிற வரைபடத்தில் ஒன்று இரண்டு தவறுகள் உள்ளது அப்படின்ட்டு. நான் மேலும் மேலும் யூடியூப்பில் வாஸ்து நிபுணர்களோட வீடியோவை பார்த்துட்டே இருந்தேன். அப்படி நான் பார்த்துட்ருக்கும் போது தான் அமிர்தலிங்க சாரோட வராகி வாஸ்து யூடியூப் சேனலையும் பார்த்தேன். இவரோட வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு என்னோட வரைபடத்தில் ஒரு சில தவறுகள் மட்டும் இல்லை, இன்னும் பல தவறுகள் இருக்கும் அப்படின்னு தெரிய வந்தது. ஒரே குழப்பமாக இருந்தது. என்ன பேஸ்மெண்ட் போட்டாச்சு, என்ன செய்யுதுன்னு புரியல. நான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வாசனங்களோட வீடியோ பார்த்துட்ருந்தேன். அதில் இவரோட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவரோட வீடியோ நான் அதிகமாக பார்த்துட்ருந்தேன். சரி, அப்போ அமிர்தலிங்க சார் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய மொபைல் நம்பருக்கு நான் காண்டாக்ட் பண்ணி பேசுகிறேன். அத்தனை விஷயம் தெளிவாக அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். சார் வந்துட்டு சரி வரைபடத்தை அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னார். நான் அனுப்பி வச்சேன். வரைபடத்தை பார்த்ததுக்கப்புறம் சார் பார்த்துட்டு அதில் நிறைய தவறுகள் இருக்கு அப்படின்ட்டு சொன்னார். என்ன செய்யலாம் சார் அப்படின்ட்டு கேட்டேன். அவர்கிட்ட ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கட்டியிருக்கிற இதே பேஸ்மெண்ட்டில் பேஸ்மெண்ட்டை எந்த மாற்றமும் பண்ணாமல் அதே பேஸ்மெண்ட்லேயே சரியான வாசுபடி வீடு கட்டுற மாதிரி நான் ஒரு வரைபடம் உங்களுக்கு வந்து வரைஞ்சி தரேன். அந்த வரைபடத்துப்படி நீங்கள் வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. ஃபோனில் நான் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசினதுக்கப்புறம் என்னுடைய குழப்பம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. நான் சார்கிட்ட எனக்கு வந்து வீடு கட்டுறது இன்னும் ரொம்ப நாள் இருக்குது சார், அதனால் எதுவாக எனக்கு வரைபடம் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல மாடலாக வாஸ்துபடி எல்லாமே சிறப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு மெதுவாக ஒரு வரைபடம் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு நான் சார்கிட்ட சொன்னேங்க. ஆனால் அமிர்தன் சார் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாளே எனக்கு ஒரு வரைபடம் அனுப்பிவிட்டார். இவ்வளோ சீக்கிரமாக அனுப்பிட்டார், நல்ல மாடலாக தான் வரைந்து கொடுத்துருப்பார் ஏன்னா மனசு ஒன்று நினச்சிக்கிட்டு சரி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் எனக்கு ஓட்டு கொடுத்த வரைபடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தார். எந்த ஒரு குறையுமே இல்லாமல் எல்லாமே சிறப்பாக இருந்தது. என்னுடைய பழைய வரைபடத்திலிருந்து 7 தவறுகளை நீக்கி சரியான வாஸ்துபடி வரைபடம் வழங்கியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அத்தனை குழப்பங்களும் காணாமல் போனது. அதனால் சாருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சார் கொடுத்துருக்க மாடல்லையே எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அதே மாடலில் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அமிர்தலிங்க சாரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு சிறப்பான ஒரு வாஸ்து நிபுணர். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபெக்ஷன் தான். எப்படின்னா ஒரு வேலையை எப்படி செய்யணுமோ அந்த வேலையை அது மாதிரி மட்டும்தான் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவாருங்க. அதற்கு மாறாக கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவார்.
ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூஜை ரூம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க வீட்டில், அந்த பூஜை ரூமை எந்த இடத்துல கட்டணுமோ எப்படி கட்டணுமோ அதை அப்படி மட்டும்தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். முடியாத பட்சத்துக்கு அதை இப்படி வேணால் கூட கட்டிக்கலாம், அப்படி வேணால் கூட கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எந்த வீடியோலுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி சார்கிட்ட நம்ம எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அத்தனை கேள்விகளுக்கும் கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல் ரொம்ப தெளிவான பதிலை சொல்லுவார். அப்புறம் வாடிக்கை உள்ளவர்களோட விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி வாஸ்து மாற்றி வரவேடை கண்டிப்பாக அவர் கொடுக்க மாட்டார். நான் கூட ஒரு பாத்ரூம்க்காக சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேங்க, பட் அப்படியெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டார் அவர். இந்த மேட்ரு வந்து அவருடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது தன்னாலே புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இவர் கிளைண்ட்ஸ் கொடுக்குற வரவேடத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் மாடலை மட்டும் கொடுக்க மாட்டார். அந்த வரைபடத்தில் ஒவ்வொரு ரூமோட அளவு, கதவு ஜன்னலோட அளவு எவ்வளோ இருக்கணும், செப்டிக் டேங்க் எங்கே இருக்கணும், சம்ப் எங்கே இருக்கணும், போர்வெல் அதெல்லாம் எங்கே இருக்கணும், அப்புறம் காம்பவுண்ட் வாலோட ஒயரை எங்கே இருக்கணும், கேட்டோட ஒயரை எவ்வளோ இருக்கணும், பில்டிங்கோட ஏரியா, அப்புறம் பிளின்த் ஏரியா, ஓப்பன் ஏரியா எவ்வளோ இருக்குது, அப்புறம் யாருமே ஒரு கூறா விஷயத்தை கூட சொல்லுவார், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்ட்டு. இது வேறு எந்த வாத்தியருமே இந்த மாதிரிலாம் தன்னுடைய வரபடத்தை குறித்து கொடுக்க மாட்டாங்க. இவர் அதை கூட குறித்து கொடுப்பார். மொத்தத்தில் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பார். அதில் அதாவது யாரை வச்சு வீடு கட்டினாலும் கொத்தனாரில் வந்து அந்த மாடலை பார்க்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக வீடு கட்டி தர மாதிரி தான் இவர் மாடலை கொடுப்பார். இதுதான் இவனுடைய தனி சிறப்பு. சாருக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மிக்க நன்றி ஐயா. நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயத்தோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அமிர்தலிங்க சார் தன்னோட கிளைண்ட்ஸுக்கு வெறும் வரைபடத்தை மட்டும் கொடுக்கறது இல்லைங்க, வரைபடத்தோடு சேர்த்து வீடு கட்டும் போது கடைபிடிக்க வேண்டிய வராகி வாஸ்துவின் 100 விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF ஃபைல் கொடுப்பாருங்க. அந்த PDF ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வீடு கட்டும் போது நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக அதில் வந்து எல்லாமே எழுதியிருக்காருங்க. இது வந்து அவரோட கிளைண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். வீடு கட்டும்போது நமக்கு எங்கே டவுட் வந்தாலும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்து நம்மளுடைய டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு சாரையும் காண்டாக்ட் பண்ணி நம்ம எப்போ என்னால் பேசிக்கலாம். சாரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், பட் இது போதும். இதுவே மறுபடியும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி.